ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار، وبعد. أنبو الله صفو ذلك لي إن رأي مارك ورأي لي مرأي بل إرأي بني أنجدل ينجن رأي ورثالي بل ورسل مكيمان سيدي لي உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, தீனுடைய அறிவு மார்க்கத்துடைய அறிவு வளர்ந்து வருகின்ற இந்த காலகட்டத்திலே மார்க்கத்தை பற்றிய அறியாமை சாதாரண பாமர மக்களை விட்டு கூட நீங்கிக் கொண்டிருக்கின்ற இக்காலகட்டத்திலே அறிவுடைய வளர்ச்சி பல மீடியாக்கள் மூலம் முஸ்லிம் சமுதாயத்தை வந்தடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்களும் அறிய ஆவலாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பரவலான மக்களுக்கு மத்தியில் ஒரு ஈமானிய வறுமை காணப்படுவதை நாம் அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக இந்த இஸ்லாத்தை சுமந்து இந்த இஸ்லாத்தை பிரச்சாரமாக எடுத்து இந்த இஸ்லாத்துடைய தூதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு மத்தியிலும் கூட ஒரு ஈமானிய வறுமை, ஈமானிலே ஒரு தொய்வு இருப்பதை நாம் கண்கூடாக காண முடிகின்றதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அற்பமாக தங்களை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து கூட விடுதலை பெற முடியாமல் தவிப்பதை பார்க்கிறோம். காலப்பொழுதில் அந்த முயற்சியில் தோல்வியடைந்து இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியாது, தௌபா மட்டும்தான் நான் செய்ய வேண்டும் என்கின்ற அமைப்பில் அந்த பாவத்தை தனக்குள் அங்கீகரிக்கக்கூடிய நிலையில் நிறைய பேர் மாறியிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அதிலும் மிக கவலையான விஷயம் என்னவென்று சொன்னால், வெளிப்படையாக வாழ்க்கையிலே சிறந்த மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் மூலம் படிப்பினை பெறக்கூடிய அமைப்பில் ஏனைய மக்கள் இருக்கக்கூடிய அளவில் உள்ள மக்கள் எல்லாம் தனிமை என்று ஆகிவிட்டால், ஒதுங்கிவிட்டால் அவர்களுக்கும் இறைவனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்கின்ற அமைப்பில் என்ன செய்கிறார்கள், வாழ்க்கையை கடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த மத்திய கிழக்கிலே வேலை செய்யக்கூடிய முஸ்லிம் மக்களில் அதிகமான பேர்களை எடுத்தால், எல்லா மக்களும் அதே நிலையில் இருந்தாலும் கூட, நான் முஸ்லிம்களை குறித்து பேசுகிறேன், எல்லா மக்களை எடுத்துக்கொண்டாலும் தனிமை என்று ஆகிவிட்டால், தனிமை என்பது ஆகிவிட்டால் அவர்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த விதமான தொடர்புமே இல்லை என்கின்ற அமைப்பில் நடந்து கொள்வதை பார்க்கிறோம். காரணம், அவர்களுக்கு இன்றைக்கு குடும்பம் இல்லை, உறவுகள் இல்லை, சொந்தம் இல்லை, அவதானிப்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற நிலை அடைந்த பின்னால், நண்பர்கள் அவதானித்தால் என்ன, அவதானிக்காவிட்டால் என்ன என்கின்ற அமைப்பில் தவறு செய்யக்கூடிய, குறிப்பாக சினிமா என்கின்ற பெயரில், இது அல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களில் எல்லாம் தவறு செய்யக்கூடிய மக்களை என்ன செய்கிறது நாம் காண முடிகிறது. அன்புள்ள சகோதரிகளை, இது ஒரு பெரிய நோய், இது ஒரு பெரிய ஒரு குறைபாடு. இந்த ஈமானிய குறைபாடு எல்லோரையும் வியாபித்து வருவதை நாம் அவதானிக்க முடிகிறது. எல்லோரும் மனதளவில் உணர்வார்கள். இது விகிதாசாரத்தில் வேண்டுமென்றால் வித்தியாசம் இருக்கலாம். ஒருவர் 10% மறைவினை பாவங்களில் தொடர்புடையவராக இருப்பார். இன்னும் ஒரு சிலர் ஒரு 20%, 30%, 40% என விகிதாசாரங்களில் வேண்டுமென்றால் என்ன செய்யலாம், வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் உலகளாவிய ரீதி, அதாவது இந்த மத்திய கிழக்கிலே வாழக்கூடிய அமைப்பிலே உள்ள மக்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு குறைபாட்டிலே இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது பகிரங்க வாழ்க்கையிலே மிக சிறந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், பகிரங்கமான வாழ்க்கையிலே நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் மறைவு என்று ஆகிவிட்டால், தனிமை என்று ஆகிவிட்டால் தவறு செய்வதை நாம் காண முடிவதாக இருக்கிறது. தவறு மட்டுமல்ல, அதில் பழகி போதிருப்பதை நாம் என்ன செய்கிறது, காண முடிவதாக இருக்கிறது. உண்மையிலே அவர்கள் வெளியிலே நடிக்கிறார்களா என்று கேட்டால், நடிக்கின்ற மக்களும் அல்ல. வெளியிலே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து உலக லாபங்களை சம்பாதித்து தனிமையிலே மோசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று திட்டமிடுகின்ற மக்களும் அல்ல. நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எப்படி நான் வெளிரங்க வாழ்க்கையில இருக்கிறேனோ அதே போல நான் தனிமையிலும் இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அவர்களால் சாதாரண பாவத்தை கூட என்ன, வெற்றி பெற முடியாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு பாடலிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு சினிமாவுடைய காட்சியிலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருப்பதை பார்க்கிறோம். சர்வசாதாரணமான விஷயங்கள் இருந்தெல்லாம் விடுதலை பெற முடியாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன செய்து விட்டார்கள் என்றால், முடிவெடுத்து முடிவில் தோல்வி கண்டு சைத்தானுக்கு கட்டுப்பட ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி, இதற்கு பின்னால் நான் சினிமா பார்ப்பதில்லை, இப்படி முதலானால் முடிவெடுப்பார்கள்.
முடிவெடுத்து விட்டு சினிமாவுக்கு எனக்கு அதாவது ஆபாசமான காட்சிகள் மோசமான காட்சிகள் அதையும் நான் பார்ப்பதில்லை என்று முடிவெடுப்பார்கள். முடிவெடுத்து ஒரு இரண்டு நாள் மூன்று நாள் என்ன செய்வார்கள், அதில் உறுதியாக இருப்பார்கள். உறுதியாக இருந்த பின்னால் யாராவது ஒரு நண்பர் மூலமோ அல்லது தனிமையுடைய அந்த தொய்வு மூலமோ திருப்பியும் என்ன செய்வார்கள், அந்த சினிமாவில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். மறுபடியும் ஒரு முடிவெடுப்பார்கள், மறுபடியும் என்ன செய்வார்கள், அதில் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். இப்படியே இரண்டு மூன்று முறை முடிவெடுத்த பின்னால் ஒரு உம்ராவுக்கோ ஒரு ஹஜ்ஜுக்கோ சந்தர்ப்பம் கிடைத்து விடும். பாரிய ஒரு முடிவெடுப்பார். இதற்கு பின்னால் இல்லை, இதற்கு பின்னால் இல்லையே டிவியெல்லாம் அப்படியே பாக்ஸ்ல போட்டு மேலெடுத்து வச்சிருவாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு புதிய சினிமா ரிலீஸ், புதிய படம் ஒன்று ரிலீஸ் ஆகிடும். சரியா? அப்ப சைதா வருவான், இப்ப இது வந்து நீ முடிவெடுத்து கிட்டது வந்து இது கடைசி, இதோட என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோம். அதே டிவியை திருப்பி எடுத்து வச்சு அவனே கனெக்ட் பண்ணி அவனே என்ன செய்யறது, பார்க்கின்ற பலகீனமான ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் பார்க்கலாம். ரமலான் வந்தால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் டிவி வந்து ஓபன்றது மட்டுமல்ல, அதை எடுத்து எங்க கூட போய் வைக்கிறது, அல்மாரிக்கு மேல வச்சிருது. அவ்வளவு பலகீனம் நினைக்கிறேன், அல்மாரிக்கு மேல வைக்கிற உனது கை திருப்பி எடுக்கலாமா இல்லையா, திருப்பி எடுக்க இலகுவா எடுக்கலாம். அவ என்ன நினைக்கிறான், தூரமா இருந்தா நம்ம எடுக்கிற சோம்பலிலாவது என்ன செய்து விடுவோம், இந்த மாதிரி செய்ய மாட்டோம் என்கின்ற அளவில் சைத்தானுக்கு முன்னால் நாம் பலகீனப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். என்கின்ற அளவில் சைத்தானுக்கு முன்னால் நாம் மிகவும் பலகீனமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் சிலர் என்ன செய்யறாங்க, முடிவெடுத்து முடிவெடுத்து சைத்தான் இருக்கிறானே எல்லா விதமான திசைகளாலும் மனிதனை வழிகெடுப்பதற்கு திட்டம் போட்டுக்கின்றான். அவனுக்கு வந்து ஒரு முறை என்று நம்ம நம்ம ஒரு முறை வைத்திருக்கிறோம் சைத்தானுக்கு, சைத்தான் இந்த முறையில் தான் வழிகெடுப்பான் நம்ம ஒரு முறை வைத்திருக்கிறோம். அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் கொடுக்கும் இன்றைய காலம் வரும் வரைக்கும் என்ன செய்யறான், மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறான். 900 வருடம் உள்ள மனிதர்களை வழிகெடுத்திருக்கிறான், 900 வருடம் உள்ள மனிதர்களை வழிகெடுக்கின்ற அனுபவத்தோடு அவன் என்ன செய்யறான், இருந்து கொண்டிருக்கிறான். அவனது வந்து திட்டங்கள் அவனது வழிமுறைகள் 1000 உண்டு. இப்ப சைத்தான் என்ன செய்வான், நல்ல வழியிலே அணுகுவான். ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எந்த பாவங்களை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, இந்த மாதிரி முடிவெடுத்து முடிவெடுத்து தௌபா செய்து முடிவெடுத்து திருப்பி இப்படியே போய் கடைசியில சைத்தான் ஒரு நாள் வருவான், அல்லாஹ் என்ன நீ கேவலமாக நினைக்கிற, அல்லாஹ் என்ன அவ்வளவு ரெண்டாந்தரமா, எப்ப பார்த்தாலும் பாவம் செய்யறது, மறுபடி தௌபா செய்யறது, மறுபடி பாவம் செய்யறது, ஒன்றில் பாவத்தை விடு அல்ல தௌபா விடு. இது யார் அட்வைஸ், நிறைய பேர் மலக்கு மாற அட்வைஸ் நினைக்கிறாங்க, சைத்தான் அட்வைஸ். அதை அப்படி உள்வாங்கிடுவாங்க, உள்வாங்கி இதுக்கு பின்னால தௌபா என்று செய்யறதா இருந்தா முழுசாக விட்டா தான் என்ன செய்யறது, தௌபா செய்யறது அப்படின்ட்டு தௌபாவை விட்டுருவான். எதை செய்வான், பாவத்தை செஞ்சுட்டு அதை கண்டினியூ பண்ணுவான், சைத்தானில் வெற்றி அடைஞ்சிருவான். இவர் யார் உபதேசம் நினைக்கிறது, அல்லாவை கண்ணியப்படுத்துகின்ற தோரணையில இருந்தா யார் உபதேசம், அல்லாஹ் இது வந்து மலக்கிட உபதேசம் தான் நினைக்கிறது, சைத்தானுடைய உபதேசம். சைத்தானுடைய வழிமுறை பல இருக்கிறதுல உண்டு. இது தொழாமலே இருக்கவன என்ன செய்வான், பாரு தொழுகிறவன் நல்லா வாய்க்கிறான்னு கொஞ்சம் காட்டுவான். தொழாமலே இருக்கிறவனை அவன் தொழ ஆரம்பிச்சுட்டான்னா கொஞ்சம் வழிகெடுக்க முயற்சி செய்வான், சரி வராது விட்டா என்ன செய்வான், நல்லா தொலைவைப்பான். நன்றாக தொலைவைத்து ஒன்ன மாதிரி தொழுவனை யாராக இந்த நாட்டில் இருக்கிறான் ஒரு பெருமை உண்டாக்கி அவன் மற்றவனை மட்டம் தட்ட வச்சு அவனை என்ன செஞ்சிருவான், வழிகெடுத்துருவான். அப்ப சைத்தானுடைய விஷயங்கள் தெரியாமல் இந்த மாதிரியான நிலையில் நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சைத்தானுடைய இந்த சதிகள் இருந்து வெற்றி பெறுவது பெரிய விஷயமே அல்ல, இது ஒரு பலகீனமாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் இந்த முடிவில் தோல்வி அடைந்து துவண்டு போய் இப்பொழுது அவர்களுடைய பகிரங்க வாழ்க்கை என்பது எப்படி மாறி இருக்கிறது என்றால், தனிமையில் செய்த பாவங்களை நினைத்து பள்ளியில் அழுவதும் கண்ணீர் வடிப்பதும் பிரார்த்திப்பதும் மறுபடியும் என்ன செய்வது, மீண்டு கொள்வதும் என்பது ஒரு வளமையாக என்ன செய்கிறது, மாறி வருவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அதாவது மனிதர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நாம் வந்து ஒரு மூன்று விதமான மக்களை இந்த சமுதாயத்திலே காணலாம். நன்மை தீமை என்கின்ற அடிப்படையில், குணம் என்கின்ற அடிப்படையில், ஏழ்மை வறுமை ஏழ்மை பணம் என்ற அடிப்படையில், எல்லாம் ஒரு அதாவது மூன்று விதமான மக்களை நீங்கள் காணலாம். எல்லா விஷயத்திலும் வெளிரங்கம் அதாவது உள்ரங்கம் எடுக்கிற நேரத்தில் மூன்றாக நீங்க என்ன செய்யலாம், எல்லா விஷயத்திலையும் பிரிக்கலாம், பொருளாதாரத்தையும் பிரிக்கலாம், எதுலையும் பிரிக்கலாம். பொருளாதாரம் எடுத்துக்கிட்டா வெளியே பெரும் பணக்காரனா இப்ப உள்ளுக்கு என்னது, ஏழையா இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. வெளியே பார்த்தா ஏழை மாதிரியே காட்டிக்கொள்வான், உள்ளுக்கு எப்படி இருப்பாங்க, பெரும் பணக்காரனா இருக்கிறவங்க இருப்பாங்க. வெளி உள்பகுதி எல்லாமே ஒரே நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அதே போலதான் இறையச்சத்தில், இறையச்சத்தில் நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் வெளிரங்க வாழ்க்கையை பார்த்தால் சுண்ணத்து அதுக்கு மேலதிகமாக எல்லாம் தொழுவார்கள், சிறந்த முறையில தொழுவார்கள். ஆனால் வீட்டுல வந்து மனைவி அவர் சுண்ணத் தொழுவதை கண்டே வைக்க மாட்டார், அவர் சுண்ணத் நோன்பு பிடிக்கிறத கண்டே வைக்க மாட்டார். ஆனால் பகிரங்கமான இடத்துல அவர் அப்படி நடந்து கொள்வார், வேணும் என்று செய்கிறார் என்று சொல்லவில்லை, வேணும் என்று செய்கிற ஒரு பட்டியலை நம்ம வச்சிருவாங்க, வேணும் என்றல்ல. அவருடைய இயல்பு மக்களுக்கு முன்னால வந்து பாவம் செய்வதற்கு அவருக்கு மனதில்லை, மக்களுக்கு முன்னால இந்த இபாதத்தை செய்யாமல் இருக்க அவருக்கு மனமில்லை, அதனால அப்படி நடந்து கொள்றார். தனிமையாக அதை தொடர்வதற்குரிய சக்தி அவரிடத்துல இல்லை. இது ஒரு விதமான மக்கள். இன்னும் சிலர் எப்படி இருக்கிறாங்க, நம்ம மூணுல ஒன்றுதான் கணக்கிட்டுக்குள்ள, நம்ம மூணுல ஒரு குழு தான். இரண்டாவது என்ன, சிலர் வந்து அவருடைய வெளிரங்கமான வாழ்க்கையை பார்த்தாலும்
உள்ரங்கமான வாழ்க்கை பார்த்தா சேமா இருக்கு, அதேதான். பெரிய வித்தியாசம் என்ன செய்யாது, அப்படித்தான் அவர் பாருன்றீங்க. மூன்றாவது ஒரு குழுவினர் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா, வெளியில வாழ்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் மாதிரி சொல்லுவார்கள், எல்லாரும் மாதிரி என்ன செய்வார்கள், இபாதத்துக்கெல்லாம் இருக்கும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அவருடைய தனித்துவமான வாழ்க்கையில் வாழ சந்தர்ப்பம் கிடைத்தது என்று சொன்னால், அவருடைய வணக்கம் மிக முழுமையான ஒரு வணக்கமாக இருக்கும். அவரது வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். அவரது இறையச்சம் மிக சிறந்த இறையச்சமாக இருக்கும். ஆனால் இதான் மிகவும் கஷ்டமான விஷயம். ஏன், மனிதர்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் அதுக்கு ஒரு பாராட்டம் என்ன செய்வார்கள், எதிர்பார்ப்பாங்க. அதனால சின்ன நன்மையாக இருந்தா கூட மனைவிட்டையாவது என்ன செஞ்சுருவாங்க, சொல்லிடுவாங்க, நான் இந்நாளைக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறேன், நான் மனைவி சுற்றி தான் உன்ட்ட என்ன செய்யறேன் சொல்றேன்னு அவற்றையாவது அந்த ரகசியத்தை என்ன செய்வான், சொல்லிவிடக்கூடிய ஒரு வளமை மனிதர்கள் யார்கிட்டயாவது சொல்லணும், யாரிடத்திலே சொல்லு. இல்லாத விட்டால் ஒரு 60-65 வயதுல மகனை கூப்பிட்டு வச்சாவது நான் செஞ்ச தர்மம் கூட பட்டியல் என்ன செஞ்சிருவான், இவ்வளவு மகன்கிட்டயாவது சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை மனிதர்களிடத்துல இருக்கிறது. இந்த மூணு நிலையில் தான் மக்கள் என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால், வெளிரங்கமான சிறந்த வாழ்க்கை, உள்ரங்கமாக மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கிறது, இது இறையச்சத்துக்கு உகந்ததல்ல. ஒரு காலம் வரும், நமது வெளிரங்க வாழ்க்கையும் என்ன செய்து விடும், அழிந்து நாசமாக போகக்கூடிய ஒரு காலம் வரும். வெளிரங்கமான வாழ்க்கையில சில டிசோர்டர்கள் இருந்தால், சில முறையற்ற தன்மைகள் இருந்தாலும், உள்ரங்க வாழ்க்கை நீங்கள் சிறந்த ஒரு மனிதராக இருந்தால் உங்கள் வெளிரங்க வாழ்க்கை என்ன செஞ்சிடும், அழகாக இருக்கும். இமாம் சுஃபியான தௌரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூட்டு சொல்கிறார்கள், மன் அஸ்லஹ சரீரத்தஹு, யார் தனது ரகசியமான அல்லது தங்க உள்ரங்கமான வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ, அஸ்லஹ அல்லாஹு அலானியத்தஹு, அல்லாஹ் அவரது பகிரங்கமான வாழ்க்கையை சீர்திருத்துவார். அதை நீங்க கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதையெல்லாம் பகிரங்கமா இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு கவலைப்படுகிறீர்களோ, அதனை நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையை சீர்திருத்த ஆரம்பித்தார், இறைவனுக்கு உங்களுக்கு மத்தியில் உள்ள வாழ்க்கையை சீர்திருத்த ஆரம்பித்தால் என்ன செஞ்சிடும், சீராகிவிடும் என்று சொன்னார்கள். அதே போல வமன் அஸ்லஹ மா பைனஹு வ பைனல்லாஹ், தனக்கும் இறைவனுக்கும் இடையுள்ள தொடர்பை ஒருவர் சீர்திருத்திக் கொண்டால், அஸ்லஹ அல்லாஹு மா பைனஹு வ பைன உம்மத்திஹி, அவனுக்கும் மக்களுக்கும் அவனுக்கும் இடையில தொடர்பை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அதை வந்து அழகப்படுத்திடுவான், அதை வந்து என்ன செஞ்சிருவான், அல்லாஹ்வுத்தால சீர்படுத்தி விடுவான் சொல்வதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆக மிக முக்கியமாக நாங்கள் பிரதானமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம், நம் தனிப்பட்ட வாழ்க்கையை திருத்திருத்தக்கூடிய மனோநிலை உருவாக்க வேண்டும். ஆமா, நம்ம எதை உருவாக்குவோம் தெரியுமா, பகிரங்கமான வாழ்க்கையை சீர்திருத்தெல்லாம் கவனமா இருக்கும். அது தனிப்பட்டதையே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உதாரணமாக பொறுமையானவர் அப்படி என்று பெயர் எடுத்த ஒருவர், ஒருவர் நினைச்சாருன்னு அவங்களே உண்மையான பொறுமையால அவசரமா கண்டுபிடிச்சிருக்கான், ஏதோ ஒரு பிரச்சனையில அவரை கோபம் ஊற்ற மாதிரி பேசினாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில அவருடைய அந்தஸ்து குறைக்கிற மாதிரி பேசிட்டாரு. பொறுமை எல்லாரும் பொறுமையானவங்க தான், அவங்களுக்கு பிரச்சனை இல்லாட்டி எல்லாரும் பொறுமை தானே. இந்த சமுதாயத்துல வந்து எல்லாரும் பொறுமையானவர்கள், உங்களை கோபப்படுத்துறதுக்கு யாரும் இல்லைன்னா எல்லாருமே பொறுமையானவர்கள் தான். எப்ப கண்டுபிடிக்கலாம் பொறுமையானவரை, கோபப்படுத்துற ஒரு சம்பவம் நடந்தா தான் யார் பொறுமையாளி யாரு என்னது பொறுமையற்றவன் கண்டுபிடிக்கலாம். அதனால பொறுமையாளர் எல்லாரும் அமைதியாகிக்கிறதுனால எல்லாரும் பொறுமையான அர்த்தம் இல்ல, பிரச்சனை வந்தா தான் பொறுமையாளர் என்ன செய்வாங்க, விளங்குவார்கள். அப்ப இப்படி பொறுமையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், காட்டக்கூடியவர்கள் அல்லது முயற்சி எடுக்கக்கூடியவர்கள், திடீர்னு ஒரு சம்பவம் நடந்தது, ஏதாவது கோபம் ஊற்ற மாதிரி யாரா செஞ்சிருவாங்க, கோபப்பட்டு இயற்கை குணம் வெளியாகும், வெள்ளியாகி அந்த மாதிரி சத்தம் எல்லாம் போட்டு வீட்டுக்கு போனவர் யோசிப்பாரு, இவ்வளவு நாள் மக்கள் நம்மளே பொறுமையான நடிச்சிருந்தான், இவன் வந்து நடிச்சிட்டான், ஒரு பிரச்சனை உண்டாக்கி கெடுத்துட்டானே அப்படி என்ற உடனே என்ன யோசிப்பான் தெரியுமா, எப்படியாவது அந்த இடத்த என்ன செய்யணும், பெஸ்ட் பண்ணணும். அதுக்காக வேண்டி அந்த மாதிரி எங்க பிரச்சனை நடந்தோம் அந்த 6 பேரையும் அழைச்சி, நான் வளமையாக என்கிட்ட கோவமே வராது, அந்த இயல்புல வராது, அவர் நடந்து கொண்ட முறையில தான் நம்மளுக்கு என்ன செஞ்சு அப்படி ஆயிடுச்சு. இவருடைய விஷயம் தெரியாத மக்கள் நினைப்பாங்க, அது சரி நீங்க எப்பதான் கோவப்பட்டுக்கிறீங்க, இன்றைக்கு இந்த பிரச்சனையில தான் கோவப்பட்டது என்று எதாவது தெரியுமா அடைப்பாங்க, எங்க பிரச்சனை வந்தது அதைத்தான் அடைக்க நினைப்பானுடைய, ஏன் உனக்கு கோபம் வந்தது என்பதை அடைக்க நினைக்க மாட்டான். ஏன் உனக்கு கோபம் வந்தது அந்த இடத்துல, நீ உண்மையான பொறுமையாளியாக உனக்கு கோபம் வந்திருக்காது அந்த இடத்துல, ஏன் உனக்கு கோபம் வந்தது, அதனுடைய பிரச்சனை என்ன என்று தன் தனிப்பட்ட உள்ளத்திலே உள்ள உணர்வுடைய விஷயத்தை சீர்திருத்துவதற்கான அவன் என்ன செய்ய மாட்டான் முயற்சி, அதை மட்டும் சீர்திருத்திட்டான்னா இந்த தவறு திருப்பி நடக்காது, எவன் கோபம் உண்டாலும் என்ன செய்யாது நடக்காது என்கின்ற அளவில் அவனது உள்ளம் மாறியது. ஆனா அதை நிறைய பேர் சீர்திருத்த முயற்சி எடுக்க மாட்டான், எதை எடுப்பார்கள், இதை மட்டும்தான். அதனாலதான் வெளியில பெரிய பொறுமையாளர்கள், வீட்டில் உள்ள அரைவாசி பொருட்கள் உடையவருக்கு அவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு, காரணமா இருப்பார். இதான் என்ன காரணம், பொறுமையுடைய வித்தியாசம். அன்புள்ள சகோதரர்களே, ஆக நமது முழு முயற்சியும் எப்படி இருக்கணும் தெரியுமா, உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவதற்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவதற்கும் முயற்சி எடுக்கும். முயற்சி எடுத்தால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். அல்லாஹு தஆலா எஹ்தி இலைஹி யுனீப், தன் பக்கம் எவர் வந்து திரும்பி மீள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் வழிகாட்டும். அல்லாஹு தஆலா வந்து அதை சொல்றான், அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் எங்களிலே முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை நாம் என்ன செய்வோம், திறந்து காட்டுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது முதல் அம்சம். இரண்டாவதாக
நீங்கள் குர்ஆனிலே ஹதீஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மறைவில் இறைவனை அஞ்சுதலை தான் சொர்க்கத்துக்குரிய கூலியாகவே அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொர்க்கம் அதற்கு கூலியாகவே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப் லஹும் மஃஃபிரதுன் வ அஜ்ருன் கபீர். யாரெல்லாம் தன் இறைவனை அதாவது மறைவான நிலையில் தனிமையாகின்ற பொழுது பயப்படுகின்றார்களோ அஞ்சுகின்றார்களோ அவங்களுக்கு என்ன உண்டு, மன்னிப்பு உண்டு. மன்னிப்பு எதற்கு தேவை, பாவம் செய்தா என்னது மன்னிப்பு தேவை, மன்னிப்பு உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். தனிமையுடைய வாழ்க்கையை சீர்திருத்த எவர் முயற்சி எடுக்கிறாரோ அவருக்கு என்ன மன்னிப்பு உண்டு. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப பாருங்க தனிமையுடைய வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் என்ன செய்கிறது, நிறைய பேசுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ உஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத் ஹாதா மா துஅதுன லிகுல்லி அவாபின் ஹஃபீத் மன் ஹஷிய அர்ரஹ்மான பில் கைப் வஜாஅ பிகல்பி முனிப். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சொர்க்கம் தூரமற்ற நிலையில் மிகவும் அருகாமையில் கொண்டு வரப்படும், நெருக்கப்படும். இதுதான் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு தன் வாழ்க்கையுடைய விஷயங்களை பாதுகாத்த மனிதருக்குரிய கூலி. யார் தெரியுமா அவர்கள், மன் ஹஷிய அர்ரஹ்மான பில் கைப், தனிமையில் இறைவனை அஞ்சியவர்கள், மறைவில் இறைவனை அஞ்சியவர்கள், மீளக்கூடிய இதயத்தோடு இறைவனிடத்தில் வந்தவர்கள், வஜாஅ பிகல்பி முனிப், மீளக்கூடிய இதயத்தோடு இறைவனிடத்தில் வந்தவர்கள், உள்ளம் வந்து இறைவன் பக்கம் மீளக்கூடிய மனோநிலையோடு என்ன செய்தவர்கள் வந்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இன்னமா துந்திரு மனித்தபா திக்ர வ ஹஷிய அர்ரஹ்மான பில் கைய். உங்களது எச்சரிக்கை எல்லாம் யாருக்கு பிரயோசனம் அளிக்கும் தெரியுமா, திக்ரை பின்பற்றி தனிமையில் அஞ்சுகின்றவருக்கு தான் பிரயோசனம் அளிக்கும். பகிரங்கமாக மட்டும் அஞ்சு தனிமையை பற்றி சிந்திக்காதவருக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணாலும் என்ன செய்யாது, அந்த மனசு வந்து என்ன செய்யாது, மாறாது. ஏன்னா அவருக்கு மாறுகிற எண்ணம் இல்லை. இன்னமா துந்திரு மனித்தபா திக்ர வ ஹஷிய அர்ரஹ்மான பில் கைய், மறைவில் இறைவனை அஞ்சுகின்றவருக்கு தான் உங்களுடைய உபதேசம் என்ன செய்யும், பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியம். உமைய தசக்கா இன்னமா தசக்கா லினஃப்ஸி, யார் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் அவருக்காகத்தான் அந்த தூய்மையை ஏற்படுத்துகிறார், அவரது வாழ்க்கையுடைய நலவுக்காகத்தான் என்ன செய்கிறாரு, அந்த தூய்மையை ஏற்படுத்துகிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, மறைவில் இறைவனை அஞ்சுதல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, நிறைய நமக்கு வர வேண்டிய மிகப்பெரிய ஒரு உணர்வு அது. நாங்கள் அடிக்கடி யோசிக்க வேண்டிய, எந்த பாவத்துக்கும் மௌத்துடைய கடைசி செகண்ட் எமது உடலில் இருக்கின்ற வரைக்கும், மூச்சுடைய கடைசி செகண்ட் எமது உடலில் இருக்கின்ற வரைக்கும் நாம் சரணடைந்து விடக்கூடாது. எந்த பாவமாக இருந்தாலும் சரி நாம் சரணடையவே கூடாது. போராட்டத்துக்கு எங்களுக்கு கடைசி செகண்ட் வரைக்கும் என்ன அல்லாஹு தஆலா அனுமதி தந்த மன் கால, அதாவது யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கிறதோ அவருக்கு என்ன அல்லாஹு தஆலா சொர்க்கம் வாக்களிக்கப்படுகிறது. அதாவது ஆஹிரு கலிமா இதா இருக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா எங்க கடைசி செகண்ட், கடைசி செகண்டுடைய வார்த்தை. அதனால எந்த நேரத்திலும் சகோதரர்களே போராட்டத்தில் நாம் சரணடைந்து விடக் கூடாது. மறைவில் இறைவனை அஞ்சுதல் என்பது அதுதான் மறுமையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்சம். அதனாலதான் எங்களுக்கு என்ன செய்கிறது, கூலி கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நிறைய இடங்களில் மன் ஹஷிய அர்ரஹ்மான பில் கைப், மறைவில் இவர்கள் இறைவனை அஞ்சுகிறார்களோ அப்படி நிறைய வரும். யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், தனிமையில் இவர்கள் இறைவனை அஞ்சுகின்றார்களோ. இந்த வார்த்தை நிறைய நீங்கள் குர்ஆனிலே காண, உண்மையான இறையச்சத்துக்குரிய அடையாளம். வெளிரங்கமாக நாம் வாழ்ந்து விடலாம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள், என்ன தெரியுமா, மிகவும் அஞ்ச வேண்டிய ஒரு விஷயம் அது. நபியர்கள் சொன்னார்கள், லா அரிஃபன்ன அக்வாம மின் உம்மத்தி யாதுன யௌமல் கியாமத்தி அம்சால் பில் ஹஸனாத் அம்சால் ஜிபாலி திஹாமா. சில மக்களை எனக்கு தெரியும், நாளை மறுமையில் நான் அறிந்து கொள்வேன், அவர்கள் திஹாமா மலைத்தொடருடைய அளவுக்கு. நீங்க வந்து மக்காவுக்கு போற நேரத்தில் காண்றீங்கிற பெரிய மலைத்தொடர், அந்த மக்காவை நெருங்கிற நேரத்தில் அந்த தொடர் அளவுக்கு என்ன செய்வார்கள், நன்மைகளோடு மறுமை நாளில் வருவார்கள். நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தினராக இருக்கலாம், நன்மைகளோடு வருவார். நாம் அவ்வளவு நன்மையை செய்திருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, செய்தவர்கள் மறுமை நாளிலே வருவார்கள். மறுமை நாளிலே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் அவர்களை அடையாளம் கண்டுகொள்வேன். மறுமை நாளிலே வந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களிடத்தில் வருவார், அவர்கள் செய்த அத்தனை அமல்களையும் துகள் துகளாக மாற்றி விடுவார், தூசுகளாக மாற்றி விடுவார். அவ்வளவு நன்மைகள் செய்து வருவார்கள், எல்லாவற்றையும் தூசுகளாக அல்லாஹு தஆலா மாற்றி விடுவான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நபி தொடர்கள் சொன்னார்கள், சிஃபும் லனா யா ரசூலுல்லாஹ் வஜல்லிஹும் லனா ஹத்தா லா நகூன மின்ஹும் மின் ஹைதுலா நஅலம். நாங்கள் அறியாத வண்ணம் அவர்களில் ஆகிவிடக் கூடாது, அவர்களை எனக்கு சொல்லித்தாருங்கள், எப்படிப்பட்டவர்கள் அவர்கள், அவருடைய பண்புகள் என்ன என்று சொல்லி தாருங்கள் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாருங்கள், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும்,
وإنهم من جلدتكم அவர்கள் உங்களது சகோதரர்கள் உங்கள் தோளிலிருந்து உருவாகியவர்கள் உங்கள் சகோதரர்கள் முஸ்லிம்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் யஹுதுன மினல் லைலி கமா தஹுதுன் நீங்கள் இரவில் வணங்குவதை போன்று வணங்குகிறவர்கள் யாரை குறிக்கிறது நபித்தோளர்களை என யஹுதுன மினல் லைலி கமா தஹுதுன் நீங்கள் இரவில் வணங்குவதை போன்று வணங்குபவர்கள்னா எங்கெல்லாம் முக்காவாசி பேரும் செஞ்சுடுவாங்க அது இல்லாம போயிடுவோம் யாரை பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து யஹுதுன மினல் லைலி கமா தஹுதுன் இரவிலும் கூட வணங்குகின்றவர்கள் ولكنهم قوم اذا خلو بمحارم الله انتهكوها அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா தனிமையில் இறைவனுடைய எல்லைகள் இறைவன் தடுத்தவைகள் அவர்களுக்கு கிடைத்து விட்டால் அதனை முறித்து விடுவார்கள் எல்லை தாண்டி விடுவார்கள் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி விடுவார்கள் பாவிகளாகி விடுவார்கள் எப்ப اذا خلو بمحارم الله انتهكوها தனிமை கிடைத்தால் என்ன செய்து விடுவார்கள் பாவம் செய்து விடுவார்கள் அதான் அவர்களுடைய பலகீனம் பகிரங்கமாக நல்லவர்கள் இரவில் தொழக்கூடியவர்கள் நல்ல மக்கள் தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய நன்மைகளை மறுமையில் கொண்டு வரக்கூடியவர்கள் ஆனால் தனிமை என்று ஆகிவிட்டால் முடிச்சது அன்புள்ள சகோதரர்களை எம்மில் மிக அதாவது 75-80-90% மக்களுக்கு இது பொருந்துகிறதா இல்லையா நினைச்சு பாருங்க பாபா விகிதாசாரத்தை வேணும்னா வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் என்ன செய்கிறது பொருந்துவதை நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை தாய்க்கு முன்னால் அவர்கள் பார்ப்பார்களே என்று பாவங்கள் செய்ய மாட்டோம் அது எதுவாக இருந்தாலும் சரி அதாவது சிறிய பெரிய எந்த பாவங்களாக இருந்தாலும் தாய்க்கு முன்னால் என்ன செய்ய மாட்டார்கள் அந்த பாவத்தை செய்ய மாட்டார்கள் தந்தைக்கு முன்னால் செய்ய மாட்டார்கள் அவர்களை கௌரவிக்கிறார்கள் தந்தை பார்த்தா என்ன செய்வாரு எதை நினைச்சிருவாரு என்னை நல்ல பிள்ளையை நினைச்சிருக்கிறாரு தாய் பார்த்தா எதை நினைச்சிருவாங்க அது மாத்திரமல்ல சகோதரர்களுக்கு முன்னால செய்ய மாட்டாங்க தனது சகோதரர் நம்மளை மதிக்கிறாங்க அவரை பற்றி மக்கள் எவ்வளவு நினைக்கிறாங்க அதனால அப்படி செய்யலாமா அப்படின்னு நினைப்பார்கள் நண்பர்களுக்கு முன்னால் செய்ய மாட்டார்கள் நண்பர்கள் என்னை எவ்வளவு மதிக்கிறார்கள் என்று செய்ய மாட்டார்கள் ஆனால் யாருக்கு முன்னால் செய்வார்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் செய்வார்கள் வலா தஜ்அலில்லாஹ அஹ்வன நாஸிரீன இலைக் ஒரு அறிஞர் சொன்னார் வலா தஜ்அலில்லாஹ அஹ்வன நாஸிரீன இலைக் உன்னை பார்ப்பவர்களிலேயே மிகவும் கௌரவம் குறைந்தவனாக இறைவனை ஆக்கிவிட வேண்டாம் உங்களை பார்ப்பவர்களிலேயே மிகவும் கௌரவம் குறைந்தவராக யாரை ஆக்கக்கூடாது இறைவனை நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம் என ரசூலுல்லாஹி அதாவது ஒரு அறிஞர் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் வலா தஜ்அலில்லாஹ அஹ்வன நாஸிரீன இலைக் இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இதயத்துக்கு எடுத்து பாருங்க பாபு தந்தையை மதிக்கிறோம் தாயை மதிக்கிறோம் அவங்க பார்த்தா அவங்களோட கௌரவம் நண்பர்களை மதிக்கிறோம் உலமாக்களை மதிக்கிறோம் அவர் வந்து உபதேசம் பண்ணவர் அவருக்கு முன்னால் நம்ம இப்படி செய்யலாமா அப்படியே நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் செஞ்சிடணும் அல்லாஹ் வந்து ஒரு சீப்பா விளங்கிட்டா ஒரு மிகவும் தரம் குறைந்தவடாக நினைப்பதற்கு இது ஆதாரமா இல்லை நான் அல்லாவை கௌரவப்படுத்தி இருந்தால் அல்லாவுடைய அந்தஸ்தை நினைத்திருந்தால் இறைவனை எவ்வளவு கண்ணியமிக்கவும் நினைத்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை விட ரோசமானவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இறைவனை விட ரோசம் உள்ளவன் யாருமே கிடையாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அப்படி என்ன நினைத்து பாருங்கள் மூன்று பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் மூன்று பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் அல் ஆக்குலி வாலிதேஹி தன் பெற்றோர்களுக்கு தீங்கு செய்தவன் நோவினை செய்தவன் வல் மன்னான் சொன்ன தர்மம் செய்த தர்மங்களை சொல்லி காட்டுகின்றவன் சொல்லி காட்டி மனதை நோகடிக்கின்றவன் தன் குடும்பத்திலே மானக்கேடான விஷயங்களை அங்கீகரித்தவன் தன் குடும்பத்திலே மானக்கேடான விஷயங்களை அங்கீகரித்தவன் தன் குடும்பத்திலேயே மானக்கேடான விஷயங்களை கண்முன்னால கண்டு அங்கீகரிக்கின்றவன் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே அப்ப எனவே நாங்கள் மிக முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பகுதி இது தனது தனிமையுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் நாம் வந்து அப்படி நம்ம எதுக்கு கவலைப்படணும் தெரியுமா பகிரங்கமாக ஏதாவது தவறு செய்து விட்டால் ஏதாவது நம்ம தனிமையில நல்லா இருக்கிறோம் ஏதோ ஒரு நண்பர்கள் நமக்கு தீமைக்கு காரணமாக நண்பர்கள் இருந்து நமது தீமைக்கு காரணமாக சூழல் இருந்து நமது தீமைக்கு காரணமாக உறவுகள் இருந்து அவர்களோட சேர்ந்ததனால் இப்படி ஆகிட்டேன்னு தனிமையில நம்ம நல்லா இருக்கும் அதுதான் சிறந்தையுமா ஒரு நண்பரோட சேர்ந்ததனால ஒரு தவறு செஞ்சுட்டீங்க ஒரு அதாவது வேறொருவங்க செய்யறதால என்ன செஞ்சுட்டீங்க ஒரு தவறு செய்து விட்டீர்கள் ஆனா தனிமையாகி நீங்க என்ன செய்றீங்க யார் இல்லாட்டி நீங்க சிறந்த மனிதராக இருக்கிறீங்க அதான் சிறப்பு அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சபஅத்துல் யுதில்லுஹுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு இறைவனது நிழல்லாத காலத்தில் எந்த நிழலுமே இல்லாத காலத்தில் இறைவனது நிழல் மட்டும் ஏழு பேருக்கு என்ன செய்யும் கொடுக்கப்படும் அது கடைசி மனிதர் யார் வரஜுன் தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு தனிமையில் இறைவனை நினைத்து கண்ணீர் வடித்த மனிதர் தனிமையில் வரஜுன் தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு தனிமையில இருந்து இறைவனை ஞாபகப்படுத்தி கண்ணீர் மல்கிய மனிதன் நான் இப்படி எல்லாம் நடந்துட்டேன் அவனோட போனதால் இப்படி ஆகிட்டேனே இப்படி பேசிட்டேனே இந்த சூழலால் இப்படி நிர்பந்திக்கப்பட்டனே இந்த பொருளாதார நெருக்கடியால் இப்படி ஆகிட்டேனே என்று சொல்லி நினைத்து யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுற தனிமையில் எழுகிறாரே அவர் தலாகத்து அதான் தலாகத்து ஆகிய மூன்று கண்கள் அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி சொன்னார்கள் அதை நரகத்துக்கு ஹராமாக்கி விட்டான்
அதாவது நரகத்தை பார்க்காது, நரகத்தை அந்த கண்கள் பார்க்காது. அதில் முதல் கண்ணே தெரியுமா? மிக முக்கியமான விஷயம் சகோதரர்களே, பக்கத் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹுக்காக அழுத கண்கள் என்று சொன்னார். அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக தனிமையில் நின்று கண்ணீர் வடிக்கின்ற கண்கள் இருக்கின்றன. இதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? மிகப்பெரிய கூலி என்ன? நரகத்தை அவன் காணவே மாட்டான், நரகத்தை பார்க்கவே மாட்டான் என்பதை நான் பார்க்கும். நரகத்தை அவன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அன்புள்ள சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். நமது தனிமை வாழ்க்கை சீராக வேண்டும். இப்படி நாம வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவமானப்படுத்துகிறோம் என்கின்ற மனோநிலை நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சகோதரர்களே, பாவம் என்பது சைத்தான் தான் எமக்கு பெரிதாக காட்டுகிறான், பாரமாக காட்டுகிறான், அழகுபடுத்துகிறான். ஆனால் நன்மையான விஷயங்கள் என்ன செய்வான்? அசிங்கப்படுத்தி காட்டுவான், கஷ்டமானதாக காட்டுவான், தூரமானதாக காட்டுவான். சைத்தானுடைய வழிமுறைகளில் ஒன்று தஸ்யீல், அழகுபடுத்தல். என்ன செய்தல்? அழகுபடுத்தல் சைத்தானுடைய வழிமுறைகளில் ஒன்று. இப்படி அதாவது கொஞ்சம் உங்களுக்கு அதாவது கவர்ச்சியாக காட்டுதல், இதை விட்டு உங்களுக்கு போக முடியாது அப்படி என்கின்ற மனோநிலை உங்களுக்கு ஏற்படுத்தல் யாருடைய வழிமுறை? சைத்தானுடைய வழிமுறைகள் ஒன்று. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தான் அதாவது உங்களுக்கு உங்களுடைய உள்ளங்களில் வலாக்கின்னல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும். அந்த ரப்பல் ஆலமீன் தான் உங்களுக்கு ஈமானை விருப்பமானதாக ஆக்கி உங்கள் உள்ளங்களில் அதனை அழகுபடுத்தினான். யாருக்கு? விபச்சாரம் அழகாக இருந்த மக்கள், சாராயத்தை அழகென நினைத்த மக்கள், கொலையை அழகென நினைத்த மக்கள், பெரும் அதாவது புகழ் பாடுவதையும் பெருமை அடிப்பதையும் அந்தஸ்தை வீழ்த்துவதையும் யுத்தம் செய்வதையும் அழகென நினைத்த மக்களுக்கு அதையெல்லாம் இறை நிராகரிப்பை, நஜவஞ்சகத்தை, பாவத்தை வெறுப்பானதாக ஆக்கி ஈமானை விருப்பத்துக்குரியதாகவும் அழகாகவும் ரப்புல் ஆலமீன் தான் என்ன செய்தான்? உங்களுக்கு ஆக்கின. எப்பொழுது அல்லாஹ் தஆலா தருவான்? முயற்சி இல்லாதவர்கள் அல்லாஹ் தஆலா தரமாட்டான். தருவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். 50% தான் எங்கட முயற்சி, மற்ற 50% அல்லாஹ்வுடைய அருள், மற்ற 50% அல்லாஹ்வுடைய அருள். 50% சைத்தானுடைய போராட்டத்தில் நாங்கள் வழி மத்திய நிலையை நடுநிலையை அடைந்தாலே போதுமானது. இறைவனது ரஹ்மத் எம்மை என்ன செய்துவிடும்? அழைத்து சென்று விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அடிப்படையான போராட்டத்தை கூட நாம் என்ன இந்த விஷயத்தில் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. சைத்தான் அழகுபடுத்தி காட்டுகிறான். சைத்தான் இது உங்களால் விடுதலை பெற முடியாது இவ்வளவுதான் என்று நினைக்கிறான். எத்தனையோ நல்ல மக்கள், தொழுகை வணக்க வழிபாடு என்று வாழக்கூடிய மக்கள், இந்த பாவத்திலே அதாவது தனிமை என்று ஆகின்ற அதிலே மூழ்கி விடுதலை பெற முடியாமல் கண்ணீர் வடிக்கின்ற எத்தனையோ மக்கள் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரனால குடும்பத்தில் சீரழிவு, நல்ல லட்சியத்தோடு வாழ்ந்த மக்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிவு, குடும்ப மனைவியுடைய வாழ்க்கை சீரழிவு, எல்லாம் என்ன செய்யுது? ஏனென்றால் பாவத்தை பொறுத்த வரைக்கும் சைத்தா என்ன செய்வோம் தெரியுமா? உங்களை ஒரே ஸ்டெப்ல வைக்க மாட்டான், அடுத்த ஸ்டெப் கொண்டு போவோம், அதுக்கு அடுத்த ஸ்டெப் கொண்டு போவோம். எங்க நீங்க கேவலப்படுவீர்கள்? சைத்தானுடைய நோக்கம் வழிகெடுப்பது மட்டுமல்ல, கேவலப்படுத்துவதும் சைத்தானுடைய நோக்கம். அதனால வழிகெடுத்து கேவலப்படுத்துகின்ற இடத்துக்கு கௌர் அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு முன்னாலே மிகப்பெரிய கௌரவத்தை யாருக்கு கொடுத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான், மனித சமுதாயத்துக்கு கொடுத்தான். கொடுத்து ஆ மலக்குமார்களையே அறிவில் நீங்க வந்து அவரோட ஒப்பிடுகின்ற பொழுது குறைந்தவர்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு கௌரவப்படுத்தினான். மலக்குமார்கள் மனித சமுதாயத்துக்கு எதிரான ஒரு ஆலோசனை வைத்த நேரத்தில் மனித சமுதாயத்துக்கு சார்பாக இறைவன் என்ன செய்தான்? பேசினான். அதே இறைவனை அவமானப்படுத்தி வெளியேறுகின்ற வேலை யார் செஞ்சான்? சைத்தான் செய்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதாவது எல்லாருக்கும் சுஜூது செய்ய சொல்றான். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஆனால் மறுத்தவன் யாரு? பெருமை காரணமாக கேவலமாக எங்களை நினைத்தவன் யார்? சைத்தான். அவனது சந்ததியினர் தான் நினைத்து ஒதுங்கினாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்சான், அவர் கௌரவமானவன் கண்ணியப்படுத்தினான். உலகத்து கர்ணம்னா ஆதம் ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தினோம், சங்கைப்படுத்தினோம் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் சைத்தான் செஞ்சான், எவன் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தினானோ அவரிடத்திலே அவர்கள் கேவலமாக நடக்கின்ற அளவுக்கு என்ன செய்தான்? அல்லாஹு தஆலா சூழலை மாற்றினான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சைத்தான் சொல்றான், நீ என்னை அவரை என்னை விட கண்ணியப்படுத்தின் காரணமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன், அத்தனை பேரையும் என்ன செய்வேன் நான் வழிகெடுப்பேன் என்று சைத்தான் சவால் விட்டான். சவாலின் முதலிடத்திலே என்ன செய்தான்? வெற்றி பெற்றான். அப்படி என்றால் கண்ணியப்படுத்திய இறைவனின் பக்கமா அல்லது எம்மை கேவலப்படுத்திய சைத்தானின் பக்கமா என்பதை ஒரு உணர்வோடு என்ன செய்ய நமக்கு அல்லாஹ் அடிக்கடி குர்ஆன் என்ன சொல்றான்? இன்னஹுலக்கும் அதுவும் முபீன், உங்களுக்கு பகிரங்க விரோதி அவன், உங்களுக்கு பகிரங்க விரோதி அவன். எப்படி ஒரு கெட்டவன் நல்ல ஆலோசனை சொன்னால் நாம் எடுக்க தயாராக இல்லையோ அதே நிலையில் நாம் சைத்தானை என்ன செய்ய வேண்டும்? வைத்திருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நபித்தோழர்களில் அபு மஹ்சன் அல் அசதி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அபு மஹ்சன் அல் அசதி ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சிறந்த நபித்தோழர், ஆனால் பிரபலியமான ஒரு நபித்தோழர் அல்ல. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் இசாபா
في تمييز صحابة என்ற நூலில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அபு மஹ்சன் அல்அஸதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த பிரபல்யமற்ற நமக்கு அவ்வளவு அறிமுகமற்ற நபி தோழர்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நல்ல தொடர்பை வைத்திருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இருந்தார் என்பதை நாம் அவரது செய்தியிலே காண முடிகிறது. நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்தார் என்பதை காண முடிகிறது. ஷைத்தான் அவரை ஒரு இடத்தில் வெற்றி பெற்றிருந்தார். என்னிடம் அவர் வந்து சாராயத்தை அவரால் விட முடியவில்லை. சாராயம் குடிப்பதை அவரால் நேர ஜாகிரிய கால பழக்கத்திலிருந்து தொடர்ச்சி அது. ஒரு சிலர் அதாவது விடுபட முடியாத நிலையில் நபித்தோர்கள் இவர் ஒருவர். அவரால் விடுபட முடியவில்லை. பல வகையில் முயற்சி எடுக்கிறார், விடுபட முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் அவர் வந்து தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு காலத்திலும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு காலத்திலும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார். ஆனால் ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர், நல்ல முறையில் வாழ வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், ஆனால் பாவத்துக்குரிய முயற்சியை அவர் விடவில்லை. பாவத்தை விடுவதற்குரிய முயற்சியை அவர் விடவில்லை, போராடுகிறார். அன்புள்ள சகோதரர், கடைசியில் முடியாமல் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மதீனாவில் இருந்தவரை நாடு கடத்துகிறார். வேற ஊருக்கு என்ன செய்யறாங்க, அனுப்பி அங்க வைக்கிறாங்க. அவர் அங்க இருந்து தப்புறாரு, தப்பி வேற பிரதேசத்துக்கு போறார். எங்க போறாரு, காதிசியா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ஈராக்கில், அங்க போயிருக்காரு. உமர் இப்னு கத்தாப் கடிதம் எழுதுகிறார்கள், அதாவது சஅத் இப்னு அபி வக்காஸ் கடிதம் எழுதுகிறார், அவர்தான் படைத்தலைவர், கடிதம் எழுதுகிறார்கள், இப்படி அபு மஹ்சன் அல்அஸதி அங்கே வந்திருக்கிறார், அவரை கைது செய்யுங்கள். கைது செய்து அபு மஹ்சன் அல்அஸதி அவர்கள் தனது வீட்டுடைய ஒரு பகுதியில் என்ன செய்கிறார், அவர் வந்து விலங்கிட்டு என்ன செய்கிறார், வச்சிருக்கார், வெளியே ஓடாதார். காதிசியா யுத்தம் சில நாட்கள் தொடர்ந்து நடந்த ஒரு யுத்தம், சில நாட்கள் தொடர்ந்து நடந்த ஒரு யுத்தம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஆன்மீக உணர்வுக்கு பெரிய ஒரு ஆதாரம் பாருங்க, போராட்டத்தை நம்ம விடக்கூடாது என்பதற்கு ஒரு நல்ல ஒரு செய்தி. அந்த காதிசியா யுத்தத்திற்காக அன்றைய தினம் என்ன செய்கிறார்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் படைக்கு போகிறார். இந்த அபு மஹ்சன் அல்அஸதி அவருடைய மனைவி ஃபாத்திமா என்ற பெண்மணி அழைக்கிறார். அழைத்து, என்னை தயவு செய்து இந்த விலங்குகளை விட்டு என்ன செய்யுங்க, எடுத்து விடுங்கள், நான் இந்த யுத்த களத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறேன், நான் போராட விரும்புகிறேன், என்ன என்ன செய்யுங்க, விலங்கு எடுத்து எடுத்துருங்க, என்னை நம்புங்க, நான் இந்த யுத்தத்துக்கு போய் கொல்லப்பட்டு விட்டால் இஸ்தரஹ்தும் மின்னி, நீங்க நிம்மதி அடைஞ்சிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிரு, என்னை விட்டும் நிம்மதி கிடைச்சது, நானும் அழிஞ்சிருக்கேன். அதே நேரத்தில் நான் அந்த யுத்த களத்தில் வெற்றி பெற்றால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இதே இடத்திற்கு நான் வருவேன், உங்களுக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்யாது, வராது, நான் இந்த இடத்துக்கு வருவேன் என்றார். அன்புள்ள சகோதரர்கள், ஒரு ஈமானிய போராட்டம் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. கடைசியில் அந்த பெண்மணி அந்த வாக்கை நம்பி அவர் என்ன செய்யறாங்க, விலங்கு எடுத்து விடுறாங்க. இவர் வந்து முகத்தை எல்லாம் கவர் பண்ணி கேடே மணிந்து கொண்டு என்ன செய்யறாரு, ஜிஹாது களத்துக்கு போறார், யுத்த களத்துக்கு போறார். யுத்த களத்துக்கு போன மனிதர் உயிரை விட்டு போறாரு, தனது ஆள் மனதில் இருந்து ஒரு போராட்டத்தை என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. யுத்த களத்தில் அவரது போராட்டத்தை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவு அந்த யுத்த களம் இருந்தது. ஆனால் யாருன்னு தெரியாது, அவர் கவர் பண்ணிக்கிறார், யுத்தம் செய்யறாரு. யுத்த களம், அந்த காதிசியா யுத்தம் வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்றவர்களில், வெற்றிக்கான காரணமானவர்களில் இவரும் இருக்கிறார். அதான் மிகப்பெரிய அடையாளம் சகோதரர்களே. நாம் ஒரு மூளையில் இருந்து முயற்சி எடுத்தால், நாம் ஏழையாக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாக இருந்தாலும் சரி, மீடியாக்களுக்கு எமக்கு எம்மை தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, ரப்புல் ஆலமீன் எம்மை தெரிந்து வைத்திருந்தால், எமது போராட்டத்தில் இஹ்லாஸ் இருந்தால், வெற்றி பெறுகிற நேரத்தில் அல்லாஹ் எங்களை கொண்டு வந்து சேர்ப்போம். நாம தான் முதல் கட்சியில் இருப்போம், நம்ம தான் முதல் வரியில் இருப்போம், நாம தான் வெற்றி பெற்றவர்களில் அடையாளப்படுத்தக்கூடிய இடத்தில் இருப்போம். உண்மையான இஹ்லாஸும் கஷ்யாயும் அச்சமும் அது உள்ளத்திலே இருந்தால் போராட்டம் நடந்து முடிகிறது, வெற்றி பெறுகிறார்கள். ஓடோடி வருகிறார் அபு மஹ்சன் அல்அஸதி, திருப்பி தனக்கு விலங்குகளை மாற்றிக்கொள்கிறார். மாற்றிக்கொண்டு அதே இடத்துல செஞ்சிட்டார் இருந்துட்டார். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரது உள்ளத்தை அறிந்தவர். சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஃபாத்திமா விசாரிக்கிறார் யுத்தங்களை பற்றி, என்ன செய்கிறாரு, விசாரணை மனைவி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிற நேரத்தில் என்ன செய்கிறாரு, எல்லா விஷயங்களையும் சொல்றார். எல்லா விஷயங்களையும் சொல்கிற நேரத்தில் ஒரு சப்ஜெக்டை சொல்றாரு, நான் யுத்த களத்தில் ஒரு மனிதரை கண்டு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியாக அவர் என்ன செஞ்சாரு, யுத்தம் செய்தார். மலக்குமார்களுடைய உதவியோடு நினைக்கிற அளவுக்கு அவருடைய யுத்தம் என்ன செய்தது இருந்தது. வலவுலா அபு மஹ்சன் ஃபில் அஹ்லால் லதனன்துஹு லனந்து அன்னஹு ஹுவ, அதாவது அபு மஹ்சன் விலங்கிடப்பட்டில்லை என்று சொன்னால் அவர்தான் அந்த யுத்த களத்துக்கு வந்திருப்பார் என்று நான் நினைத்திருப்பேன். அந்த அளவுக்கு யுத்தம் அவரை போன்று என்ன செஞ்சது, அவந்தவர் இருந்தார் என்று சொன்னவுடன் அவர் வந்து கண்கலங்கி மனவருத்தத்தோடு சொல்றா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தான் என்ன செஞ்சேன், அவரை விட்டேன் என்று சொன்னார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் நேர் அங்கே போனார்கள். அபு மஹ்சனை எழுத்தட்டி விலங்குகளை அவிழ்த்து விட்டார்கள். அவிழ்த்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் விரும்பிய இடத்திற்கு போகலாம்,
உங்கள் மீது நான் இதற்கு பின்னால் என்ன செய்ய மாட்டேன், நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் அபூ மஹ்ஸன் அஸ்அதி சொன்னார்கள், அல்லாஹ் என்னை சங்கீபடுத்தியதனால், அல்லாஹ் என்னை கௌரவப்படுத்தியதனால் எந்த பாவத்தை நான் செய்து வந்தேன் இதன் பின்னால் அதற்கு நான் மீளவே மாட்டேன் என்று வாக்களித்து விட்டு என்ன செய்தார் அபூ மஹ்ஸன் அஸ்அதி, அந்த இடத்தை விட்டு அகன்றார் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைத்தால் எமக்கு ஒரு கோடு வரைந்திருப்பான், எமக்கு ஒரு நேரம் வரைந்திருப்பான், எமக்கு ஒரு சந்தர்ப்பம் வரைந்திருப்பான். அதுவரைக்கும் நம் சோதனை, நம் சோதிக்கப்படுவோம், போராட்டத்தில் இருந்து கொண்டிருப்போம். எமது போராட்டத்துடைய அளவும் வீரியமும் எமக்கு தெரியும், எமக்கு தெரியும், எல்லோருக்கும் மேலால் எமக்கு தெரியும் நாம் எந்த அளவு போராடுகிறோம், எந்த அளவு கஷ்டப்படுகிறோம். சாதாரணமாக கஷ்டப்படுகிறோமா, இனி இல்லை என்ற அளவுக்கு நமது முயற்சியில் இருக்கின்றனவா? அந்த முயற்சியை நாம் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை காப்பாற்றியே தீரும். அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், வாக்கிலே இன்னல்லாக அல்லாஹுடம் லா யுக்லிஃபுல் மீஆத், வாக்குகளை என்ன செய்ய மாட்டான், மீற மாட்டான். மீறுகின்ற அமைப்பில் இறைவன் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். சகோதரர்கள், நம்மிடத்தில் ஒரு பாரிய முயற்சி, மறைவான அச்சத்தை நாம் வரவழைத்துக் கொள்ள அதற்காக பாரிய முயற்சி எடுக்க வேண்டும். மனைவிக்கு நமது விஷயங்களை அடையாளப்படுத்த வேண்டும், இந்த மாதிரி தவறுகளை நான் விடுதலை பெற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வீடு ஒரு சிறந்த வீடாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் உயிரோடு இருந்து நமது வீட்டுடைய கதவை தட்டி உள்ளே நுழைந்தால் இஸ்லாமிய வீடு என்று சொல்லுகின்ற அமைப்பில் நமது வீடு இருக்கிறதா என்று நினைத்து பாருங்கள். இன்றைய நாள் நபிகளாரை நாம் சந்திக்க ஆசைப்படுகிறோம். ரசூலுல்லாஹி என்ன சொன்னார்கள், அதாவது எனது உம்மத்திலே அஷத் ஹுப்பன், மிகவும் விரும்பக்கூடியவர்கள் யார் தெரியுமா, என்னையும் மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா, தனது குடும்பத்தோடும் தனது சொத்துக்களோடும் என்னை சந்தித்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், அவர்கள் என்னை சந்திக்கவில்லை. அப்படிப்பட்ட மக்கள் தான் என்னை மிகவும் விரும்பக்கூடியவர்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, போராட்டம் மிக முக்கியம். போராட்டம் தான் இந்த வாழ்க்கையுடைய உயிரோட்டம். எல்லா விஷயத்திலும் அது பொருளாதாரமாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருக்கலாம், போராட்டத்திற்குத்தான் இறைவன் என்ன செய்கிறான், முயற்சி கொடுத்து கொண்டிருக்கிறான், ரிசல்ட் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அடிக்கடி எமது ரகசியமான வாழ்க்கையை, எமது உள்ரங்கமான வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்ட துஆக்களில் ஒன்றுதான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல்அஃபா வல்கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் நேர் வழியை கேட்கிறேன், வத்துகா இறையச்சத்தை கேட்கிறேன், வல் அஃபா பேணுதலான வாழ்க்கையை கேட்கிறேன், வல் ஹினா போதும் என்ற மனப்பான்மையை நான் கேட்கிறேன். இது மிக முக்கியம். அன்புள்ள சகோதரர்களை, இன்னொரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கஷ்யத்தக ஃபில் கைபி வஷஹாதா, பகிரங்கமான வாழ்விலும் ரகசியமான வாழ்விலும் நான் உனது அச்சத்தை கேட்கிறேன். அல்லாஹும் மின் யஸ்அலுக ஹஷ் அல்லாஹும் மின் யஸ்அலு ஹஷ்யத்தக ஃபில் கைபி வஷஹாதா. எப்படி அல்லாஹும் இன்னி அஸ்அல், நான் கேட்கிறேன் ஹஷ்யத்தக உனது அச்சத்தை, ஃபில் கைப் தனிமையிலும், வஷஹாதா பகிரங்கமான இடத்திலும் நான் என்ன செய்கிறேன் உனது அச்சத்தை கேட்கிறேன். ரெண்டு இடத்துல நம்ம சவனாக இருக்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, நினைத்து பாருங்கள், நாம் ஒரு நமது பகிரங்க ரகசியமான வாழ்க்கை, உள்ளங்கமான வாழ்க்கையை அழகுபடுத்தி விட்டால் வாழ்க்கையில நாம் அடையக்கூடிய நிம்மதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறதே அது சாதாரணமானதல்ல. சாதாரணமான விஷயங்கள் கூட நமது உள்ளம் ததும்பும், கண்கள் கண்ணீர் வழங்கக்கூடிய அமைப்பு நமது உள்ளம் மாறிவிடும். இறைச்சத்துக்கு நமக்கு பெரிய உபதேசங்களே தேவையில்லை, சாதாரண உபதேசங்கள் நம்மை வேலை செய்யும். நம்ம இன்றைக்கு வந்து நிறைய நிறைய செய்திகளை கேட்டு நமது உள்ளம் என்ன செய்தில்லை, அசைவதில்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள், உள்ளம் கடுமையாகி கொண்டு வருகிறது. கஸ்வா அப்படியே என்ன செய்கிறது, அது இருட்டி கொண்டு வருகிறது, இறுகி கொண்டு வருகிறது. நாளை உங்களது உள்ளத்திற்கு எந்த உபதேசமும் வேலை செய்யும், வேலை செய்கின்ற ஒரு காலத்துக்கும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், வேலை செய்கின்ற ஒரு காலத்துக்கும் நாம் மாறிவிட வேண்டும். இல்லை என்றால் இது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஆரம்பத்திலே நீங்கள் சிறிய செய்திகளில் அழுதிருப்பீர்கள், சிறிய சம்பவங்களில் கண்ணீர் உடைத்திருப்பீர்கள், ஒரு சில குர்ஆன் வசனங்களில் அழுதிருப்பீர்கள். ஆனால் இன்று எதை கண்டால் என்ன செய்வதில்லை, அப்படி இல்லை, அல்லாஹ் உத்தல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சூழலை வைப்பான். சாதாரண அழிவுகளெல்லாம் இறைவனை பயந்தவர்கள், சுனாமி என்ற ஒரு அழிவு வந்தது அதில் இறைவனை பயந்தவர்கள், திருப்பி இன்னொரு சுனாமிக்கு பயப்படுற நிலைமையில் எங்களை மனது இல்லை. நினைச்சு பாருங்க, திருப்பி வந்து என்ன செய்வோம், அது ஒரு விஞ்ஞான ரீதியாக அணுகிட்டு போயிருவோம், இனி அதிலிருந்து படிப்பினை பெறுகின்ற நிலை நமது மனது இல்லை. இப்படித்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வந்து ஒரு 200 சந்தர்ப்பம் வச்சிருப்பான். அல்லாஹ் கணக்கு ஒன்றி நம்மளுக்கு கணக்கு விளங்காது, அல்லாஹ் தஆலா கணக்கு வச்சிருப்பான். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், கத் அலிம்னா மா தன்குஸுல் அர்து மின்ஹும் வ இன்னா கிதாபுன் ஹஃபீர், எங்களுக்கு தெரியும் பூமியிலிருந்து அவர்களது உடலில் மண் எவ்வளவு அரித்து செல்கிறது என்பதும் எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு இவ்வளவு போகுது, ஒரு நாளைக்கு இவ்வளவு போகுது என்று தெரியும். அவர் முழுதாக மக்கி மண்ணாகின்ற பொழுது அளவு எமக்கு தெரியும். அப்படி என்றால் எமக்கு அல்லாஹு தஆலா 200 சந்தர்ப்பம் என்றால் அதில் அல்லாஹ் நீதியானவன், அந்த சந்தர்ப்பத்தை எண்ணுகின்றவன் யார், ரப்பல் ஆலமீன். எமக்கு 200 சந்தர்ப்பங்களில் 190 முடிந்து விட்டால்
பத்து தான் நம்மளுக்கு இருக்கிறது. அதற்கு பின்னால் இறைவன் நீதியானவர், உங்களுக்கும் சந்தர்ப்பம் இல்லை அவர்களுக்கும் சந்தர்ப்பம் இல்லை. அப்படி என்றால் இதயம் கடுமையாவதற்கு முன்னால், இதயம் கருப்பாகுவதற்கு முன்னால் சிந்திப்பதற்குரிய நல்ல சந்தர்ப்பம் நம்மளுக்கு இருக்கிறது என்கிற நேரத்தில் அந்த நேரத்தை பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்திலிருந்து பிரயோஜனங்களை எடுத்து எமது ரகசிய வாழ்வை நாம் மாற்றுவோம் என்றால் மறுமைக்கும் பிரயோஜனம், நமது குடும்ப வாழ்க்கைக்கும் பிரயோஜனம், நமது குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் பிரயோஜனம், நமது சமூக கௌரவத்துக்கும் பிரயோஜனம். சகோதரர்களே, நிம்மதியான வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு எல்லாம் தனிமையில் இரையச்சம் என்பதற்கு பின்னால் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது பகிரங்க வாழ்க்கையை எப்படி சீர்படுத்தி கொண்டிருக்கிறானோ அதே போன்று எமது தனிமையான வாழ்க்கையும் உள்ரங்கமான வாழ்க்கையும் சீர்படுத்தி சிறந்த ஒரு மனிதனாக, குழந்தைகள் பார்க்கின்ற பொழுது முன்மாதிரி மிக்க ஒரு மனிதனாக, மனைவி பார்க்கின்ற பொழுது முன்மாதிரி மிக்க மனிதனாக ஆகுவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் تندر البانيبانك هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم.